மகர ராசி என்பர்களே ஓய்வெடுத்து ஒரு சில காரியத்தை பண்ணுவீர்கள், அது உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு இன்றைக்கி வந்துட்டு போயிடும், அது பெருசாக ஒன்றும் உங்களை பாதிக்காது, கவலையும் பட வேண்டாம். அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருந்திருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக, பணம் சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் சிட்ஃபன் சம்மந்தமானத்தின் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும். சில நேரங்களில் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவாள். ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு புதிய கடை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிருக்கவாளுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நான் வந்து ஃபுட் டெலிவரி சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், பேப்பர் போட்டுருக்கேன், அதே மாதிரி நான் வந்து லாண்ட்ரி வச்சுருக்கேன், ஆட்டோ சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் நகைக்கடை வச்சுருக்கேன், நான் வந்து கட்டிட தொழிலாளராக இருந்துருக்கேன்னு சொல்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. வேலைவாய்ப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பின் நாட்களில் நீங்களே ஒரு பெரிய உரிமையாளராகவும் ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க.